பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்றைய நம் நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் ஆசிரியர் பட்டயப் படிப்பு முடித்து வேலைக்கு ஏதும் செல்ல விருப்பமில்லாமல் இருந்தவர். தன் திருமணத்திற்கு பிறகு ஒரு வெற்றி விவசாயியாகவும் மற்றும் கால்நடைகள் வளர்ப்பு நிபுணராகவும் மாறியுள்ளார். திருமணம் முடிந்தவுடன் வேலைக்கு சென்று சம்பாதிப்பதைக் காட்டிலும் வேளாண்மையில் ஏன் ஈடுபட்டு அதிக வருவாய் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் தற்பொழுது பல வகையான மாடுகள் மற்றும் ஆடுகள் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை வைத்து தன் குடும்பச் செலவை ஈடுகட்டி வருகிறார். இவருடைய சிந்தனைகள் மற்றும் இவர் கூறும் தகவல்கள் மற்ற பெண்களுக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்ற உண்மையை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உரைக்கிணறு பகுதியில் நாங்கள் வந்து மாட்டுப்பண்ணை வச்சு நடத்திட்டு வரோம். எங்களுடைய மாட்டுப்பண்ணையில் வந்து நாட்டு மாடு மட்டும் நாலு மாடு ரெண்டு ஜெர்சி மாடு வச்சு வளர்த்துட்ருக்கோம். ஜெர்சி மாட்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு வேணுங்கிற தீவனங்கள் எல்லாமே நாங்களாகவே உற்பத்தி செய்கிறோம். எப்படின்னா பசும் புல் வந்து நாங்கள் இயற்கை முறையிலேயே விவசாயம் பண்ணி அதுக்கு வேணுங்கிற தீவனத்தை நாங்களே ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தவிடு புண்ணாக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எது எது ரெடி பண்ண முடியுமோ நாங்களே ரெடி பண்ணி மாடுகள் வந்து பராமரிச்சுட்டு வரோம். எந்த வேறு கெமிக்கலுமே நாங்கள் அதுக்கு பாலோட இதை அதிகப்படுத்துறதுக்காகவோ இல்லாட்ட மாட்டோட இது பண்ணுறதுக்காகவோ நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணலை. அதே மாதிரி மாடுகளுக்கு ஏதாவது நோய்கள் வந்தாலுமே இயற்கை முறையில் இந்த மாதிரி சுண்ணாம்பு மஞ்சள் கற்றாழை அந்த மாதிரி இயற்கை முறையை பயன்படுத்தி அந்த புண்ணுகளுக்கு தேவையான அந்த மருந்துகளை நாங்களே உற்பத்தி செஞ்சு நாங்களாகவே பராமரிச்சிட்ருக்கோம். காலையிலே 2 கிலோ கோதுமை தவிடு வச்சோம்னா அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 20 லிட்டர் தண்ணியாவது வச்சு மிக்ஸ் பண்ணி காலையில் தவிடு வைப்போம். அப்புறம் காலையில் தவிடு வச்சு பால் கறந்து முடித்த பிறகு அதுக்கு வேணுங்கிற தீவனம் காஞ்ச புல் வைக்கல் புல் வைப்போம். அது முடித்த பிறகு மாடை வந்து காலையில் குளிப்பாட்டிட்டு அது இருக்கிற இடத்த சுத்தப்படுத்துவோம். சுத்தப்படுத்தி மாடை குளிப்பாட்டிட்டு அதுக்கு வேறு ஏதாவது புண்ணு இல்லை மடு நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கவனித்து அதுக்கு வேணுங்கிறதையும் செஞ்சுட்டு மாடை தொழுவத்தில் கட்டுவோம். காலையில் ரெகுலராகவே தொழுவத்தை க்ளீன் பண்ணிடுவோம். ஃபுல்லாக நல்ல நாயில் விட்டு அலசி விட்டுட்டு வேறு ஏதாவது கிருமி ஏதாவது இதில் இருக்கா அந்த பூச்சி ஏதாவது இருக்கா மாடு கட்ட இடத்துல இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குரிய மருந்தையும் போட்டுட்டு மாடை கட்டிடுவோம். மாடை கட்டிட்டு அதுக்கு திரும்பவும் வந்து பச்சை புல் வைப்போம். ரெண்டாவது வந்து பச்சை புல் வைக்கிறது. வச்சு முடிச்சுட்டு அதையும் ஒரு 12 மணிக்கு மேலே மதியம் உணவு அதுக்கு வந்து திரும்பவும் கொஞ்சம் புண்ணாக்கு கொஞ்சம் தவிடு போட்டு கஞ்சி பழைய சோறு வச்சு தண்ணி வச்சு அதுக்கு மதிய சாப்பாடு வைப்போம். மதிய சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு திரும்ப வந்து உள்ளக்க எண்ணெயில் காலையில் கொஞ்சம் நேரம் வெயிலில் மணலில் வச்சுட்டு மதியம் வந்து எண்ணெயில் உள்ளக்க கட்டி போடணும். தொழுவத்துக்குள்ளே கட்டி போட்டுருவோம். கட்டி போட்டுட்டு சாயங்காலம் வந்து அதே மாதிரி திரும்ப பால் கறக்கிறதுக்கு முன்னாடி சாயங்காலம் ஒரு 5 மணி அளவில் திரும்பவும் தவிடு வச்சு அதுக்கு தண்ணி வச்சுட்டு பால் கறப்போம். தண்ணி வச்சு முடித்தப்பறம் தான் எப்போவுமே மாட்டில் வந்து பால் கறப்போம் நாங்கள். பால் கறந்து முடித்த பிறகும் திரும்ப அந்த மாடை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுறதுக்காக வெளியில் கொஞ்சம் நேரம் அவுத்து விட்டுட்டு ஒரு 7 மணி அளவில் திரும்ப வந்து தொழுவத்தில் கட்டுவாங்க. தொழுவத்தில் கட்டின பிறகு நைட்டு அதுக்கு வந்து சோளத்தட்டை வாங்கி வச்சுருக்கோம். அதனால் அந்த சோளத்தட்டையை வந்து நான் இரவு உணவாக அதுக்கு வந்து சோளத்தட்டை ஒரு கட்டு ஒரு நாளைக்கு அதை வந்து நான் இரவு உணவாக போடுறது. இதே மாதிரி ரெகுலராக நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் செலவாகும் கட்டாயமாக. இதே மாதிரி நாங்கள் வந்து நாட்டு மாடுகளுக்கும் ஒரே மாதிரி தான் செர்சி மாடு ஒரு வச்சுருக்கோம். அதுக்கும் அதே மாதிரி தான் செய்கிறோம். நாட்டு மாடுகளுக்கு வந்து மதிய உணவுக்கு பதிலாக என்ன செய்கிறோன்னா வெளியில் அவுத்து விட்டுறது. ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து தாராளமாக என்ன செஞ்சோம் அதுவாகவே மேய்ஞ்சிட்டு வரும். அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பாதிப்புமே இருக்காது. அது இந்த ஏரியா வெயிலில் தாங்கிக்கிற இது உடம்புல இருக்கிறதுனால அதை வந்து வெளியில் அவுத்து விட்டுறது. ஜெர்சி மாடை மட்டும் பண்ணையிலே வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய கை பராமரிப்பிலே வச்சுக்குவோம். ரேஸ் மாடு வச்சுருக்கோம். ரேஸ் மாடு வந்து 4 மாடு இருக்குது. அந்த ரேஸ் மாட்டுக்கு வந்து டெய்லி கொண்டக்கடலை காணப்பயிர் ரெண்டையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி அதோட கருப்பட்டி சேர்த்து வச்சு பருத்தி கொட்டை 3-4 பருத்தி கொட்டையும் அப்புறம் பேரிச்சம்பழம்
அதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த ரேஸ் மாட்டுக்கு உணவாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த ரேஸ் மாடு வந்து அது தேவையான எனர்ஜியை ஈஸியாக இது பண்ணிக்கிறது. அதனால் வந்து அதை ரெகுலராகவே அதுக்கு கொடுக்குறோம். ரேஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ரெகுலராக அந்த ரேஸ் மாட்டுக்கு நாலு மாட்டுக்கும் அந்த உணவை நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் வரோம். ரேஸ் மாடு வந்து சாதாரணமாக 40,000 ரூபாய்க்கு வெளியில் வாங்குவாங்க. அதே தான் ஒரு அந்த மாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ தீவனம் வச்சு எதுக்கு வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு ரேஸ் மாடு ஒரு ரேஸில் ஜெயிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அந்த மாட்டோட ரேஞ்சு வந்து 4 லட்சம் ரூபா வரைக்கும் அதோட விலை போகும். அதனால் ரேஸ் மாட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம். அடுத்து எங்கள்கிட்ட வந்து 40 ஆடு இருக்குது. 40 ஆடில் வந்து வெள்ளையாடும் இருக்குது, செம்மறி ஆடும் இருக்குது, இந்த மாதிரி கட்டை ஆடும் இருக்குது. வெள்ளையாடுகள் வந்து காலையில் மேய்ச்சலுக்கு வந்து காலையிலே தண்ணி வச்சு வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பிடுவோம். 40 ஆடுனா அதோடய குட்டி எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரே இடத்துல போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப வந்து மதியம் வந்துடும். மதியம் வந்தோடனே திரும்பவும் அதுக்கு கஞ்சி தண்ணியெல்லாம் வச்சு விட்டு மதியமும் வெளியே அனுப்பி விட்டுட்டு திரும்ப சாயங்காலம் வரும். சாயங்காலம் வந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு அதை அடைக்க வேண்டிய இடத்துல அடைச்சிருவோம். 2 இடம் அதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காகனா பகல் நேரங்களில் வந்து ஓப்பன் பிளேஸ்லையும் அது ஈஸியாக நடக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி ஓப்பன் பிளேஸ்லையும், இரவு நேரங்களில் வந்து கொட்டகை அதுக்குன்னு தனியாக இது பண்ணி வச்சுருக்கோம். பரன் வச்சு செட் பண்ணி ஆடுகள்லாம் மேலே அடைஞ்சிரும். மேலே அடைஞ்சு அதோடய கழிவுகளோ யூரியனோ வந்து என்னதுன்னா கீழே அதோட அந்த உடம்புல படாமல் கீழே இருக்கிற மாதிரி பரன் செட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா ஆடுகளுமே நைட்டு வந்து அந்த இடத்துல அடைஞ்சிக்கிடும். இதே மாதிரி ரெகுலராகவே வெளியில் போயிட்டு வந்து மேய்ஞ்சிட்டு வர்றதுனால எங்களுக்கு வந்து ஆடுகளுக்கு செலவு அதிகமாக இல்லை, ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற வருமானம் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்படியும் 1 மாதத்தில் வந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் ஆடுகளை வந்து என்ன விற்றுட்டு இது பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஆடுகள் வந்து அதோட இனப்பெருக்கத்தில் வச்சு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், எங்களுக்குரிய லாபத்தை அதில் பார்த்துக்குறோம். அது இதுக்கு வந்து ஆடுகளுக்கு வேணுங்கிற தீவனங்களில் வந்து மழை நேரங்களில் வெளியில் இருக்கிற இடத்துல விவசாய நிலங்களில் வந்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னா விவசாயம் பண்ணிக்கிறோம். மழை நேரங்களில் விவசாயம் பண்ணுறதுக்காக மழை பெய்கிறதுக்கு 1-2 மாதத்துக்கு முன்னாடியாகவே இந்த மாடுகளில் ஆடுகளிலிருந்து வர கழிவுகளை எடுத்து மண்ணுகளில் போட்டு ரேஸ் மாடை வச்சு நாங்களாகவே என்ன செஞ்சுக்குவோம், உழவு போட்டுக்குவோம். எப்படியும் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 தடவை உழவு அடிச்சிடும். இதே மாதிரி எந்த விதமான கெமிக்கல் உரங்களும் யூஸ் பண்ணாமல் மழை பெய்கிறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல மக்கிப்போன உரங்கள் வந்து ஒரு பள்ளம் போட்டு மாட்டு கழிவுகள்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து கிடைக்கிற மக்கிப்போன உரங்களையே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பி விட்டு ஒரு 3 தடவையாவது விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3 தடவையாவது உழவு போட்டுருவோம். உழவு போடுறதுனால என்ன அப்படின்னா மழை பெய்யும்போது அதோட தண்ணி அது வந்து நல்லா என்ன செஞ்சுக்கிடும், சேகரித்து வச்சுக்கிடும் மண். அதனால் ஈஸியாக உள்ளக்க அப்சர்வ் பண்ணிக்கிடும் மண். அதனால் வந்து உழவு போட்டு வச்சுக்குவோம். உழவு போட்டு அந்த விவசாய நேரங்களில் என்ன செய்வோம்னா நிலக்கடலை விவசாயம் பண்ணுறோம். நிலக்கடலை விவசாயம் அப்புறம் ஒரு பக்கம் ஃபுல்லாக தட்டாம்பயிர் போடுவோம், இன்னொரு பக்கம் மாட்டுக்கு தேவையான புல் செடி போடுவோம். இப்படி விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு விவசாயத்துலேருந்து தேவையான கடலையும் கிடச்சிக்கிடும். அது மட்டும் இல்லாமல் ஆடுகளுக்கு தேவையான உணவுகளும் அதுலேருந்து நாங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறோம். கடலை செடி வளர்ந்து வரும்போது எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அந்த பூ பூக்கிற நேரம் பிஞ்சு இறங்குற நேரம் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு மருந்து பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோன்னா வேப்ப எண்ணெய் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டையும் நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா செடிகளுக்கு மேலேயும் தெளித்து விட்டுருவோம். அப்படி செய்யும்போது அந்த கடலை செடியோட இலைகளில் வந்து என்ன செய்யாது, பூச்சிகள் வந்து ஈஸியாக இறங்கி அரிக்காது, அரிப்பூச்சி அதிகமாக இருக்காது. அதனால் நாங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்கையும் வேப்ப எண்ணெயும் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் திரும்ப மழை நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது களை எடுக்கிறது, கடலை செடி வளர்ந்து முடிகிறதுக்குள்ளே குறைஞ்சது 3 தடவையாவது களை எடுத்து முடிச்சிடுவோம். களை எடுக்கிறதுமே முடிஞ்ச வரைக்கும் கை களையாகவே எடுக்கிறது, வேறு எந்த ஒரு உபகரணங்களும் யூஸ் பண்ணாமையும் கை களைகளையாகவே எடுத்துக்கிறது. அதையும் முடிஞ்சால் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்களால் முடியாத பட்சத்துக்கு வெளியிலேருந்து பக்கத்துலேருந்து ஆள் கூப்பிட்டுக்குறோம். கடலை செடிக்கு வந்து முழுவதுமாக இயற்கை உரங்களை மட்டும் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு மற்ற இடங்களில் கிடைக்கிறத விட கடலையோட மகசூல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக 1 ஏக்கரில் ஒருத்தவங்களுக்கு 15 மூடை கிடைக்குதுன்னா எங்களுக்கு அதில் வந்து 20 மூடை வரைக்கும் லாபம் இருக்கும். ஒரு கடலை செடியை வந்து குறைஞ்சது யூரியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கடலை செடியில் பார்த்தோம்னா குறைஞ்ச 12 கடலை 15 கடலை வரைக்கும் இருக்குதும். ஆனால் எங்களுக்கு வந்து குறைஞ்சது 50 கடலை. நான் வந்து உண்மையே தான் சொல்கிறேன், நானே எண்ணி பார்த்துருக்கேன். குறைஞ்சது 50 கடலை குறையாமல் இருக்கும் கடலை செடியில் கடலை வந்து. அந்த கடலை செடிகளில் கடலை எடுத்த பிறகு அந்த கடலை செடியை நல்லா பதப்படுத்தி சேகரித்து வச்சுக்குவோம். 1 வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து வெளியில் இந்த ஆடு எத்தனை ஆடு வளர்க்குறோம்னா அவ்வளோ ஆட்டுக்கும் தீவனம் வெளியில் வாங்கி இது பண்ணோம்னா எங்களால் கட்டுப்படி ஆகாது. அதனால் அந்த கடலை செடிகளை வந்து நல்லா பதப்படுத்தி
ஒரு வருஷத்துக்கு அந்த ஆட்டுக்கு அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ தீவனம் வேணுமோ அதை ஃபுல்லாக நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் வந்து ஆட்டுக்குரிய தீவனமோ மாட்டுக்குரிய தீவனமோ எப்பவும் வெளியில் வாங்கினதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடலை கிடைக்கிற மகசூல் கடலை வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 20 மூட வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிது. அதில் நல்லா லாபம் எடுக்க முடியுது எங்களால். அப்புறம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஆடுகளை பராமரிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் பாதுகாத்துக்குவோம். எங்கள் பண்ணையிலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா அதுக்குன்னு 2 நாய் காலையிலேயே கூடையே போகும். அதே மாதிரி அந்த நாய் வந்த ஒரு 5 நிமிஷத்தில் ஆடுகள் எல்லாமே என்ன செய்ய மொத்தமாக வந்துடும். நாய் தான் போய் மேய்ச்சிட்டு திரும்ப கூப்பிட்டு வரது ஃபுல்லாக எல்லாமே எல்லா ஆடுகளும் உள்ளக்கு வந்தப்பறம் தான் அந்த நாய் பண்ணைக்குள்ளேயே வரும். அதனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான பயம் இல்லாமல் ஆடுகளை நாங்களே சாதாரணமாகவே வெளியே அவுத்து விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். யாரையும் நம்பி இது பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஆடு வந்து 2 முறை குட்டி போடும். ஒரு தடவையும் மேக்சிமம் உள்ள ஆடுகள் வந்து 2 குட்டி போடும். இப்போ வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆட்டிலேருந்து 4 குட்டி கிடைக்குது. அதில் எப்படியும் 2 குட்டியை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து குட்டிகளை 2 குட்டியை வெளியில் விற்றுருவோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டிகளை விற்றுருவோம். அதுலேருந்து எங்களுக்கு வந்து தேவையான வருமானம் கிடைக்குது. அதனால் எங்களுக்கு ஆடுகளுக்கு ஆகிற செலவு வந்து மிக மிக குறைவான அளவாகவே இருக்குது. ஏன்னா அதுக்கு வேணுங்கிற உணவை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். வெளியில் மேய்ச்சல் போகும்போது வந்து ஆட்கள் இல்லாமல் நாயே போயிட்டு நாயே கூப்பிட்டு வந்துடுது. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி எங்களுக்கு மிச்சம். திரும்ப அதுகிட்டருந்து கிடைக்கிற ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஒரு தடவை குட்டி 2 குட்டியாக போடுங்கிறப்போ அந்த குட்டிகளை விற்று அதுலேருந்து வருவானோ எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதனால் எங்களுக்கு வந்து ஆடுகள் வளர்ப்பு முறைகள் வந்து அதிக முதலீடு இல்லாமல் அதிக லாபம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆடு இனங்களில் ஒரு வகையானது வந்து செம்மறி ஆடு. இந்த செம்மறி ஆடு வந்து சண்டை பயிற்சிக்காக நாங்கள் வளர்த்துட்டு வரோம். இது பட்டணத்து செம்மறி ஆடு. இது வந்து சண்டை பயிற்சிக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இது இப்போ வளர்க்குறதுக்கு வந்து சண்டை போடுறதில் பார்த்தாலே ரொம்ப பயங்கரமான ஆடாக இருக்கும். ஆடுகள் வந்து சாதாரணமாக வெயிட்டு கணக்குக்கு தான் ரேட் பேசுவாங்க. இந்த ஆடு ஒரு ரேஸ் ஜெயிச்சிருச்சுன்னா எப்படி மாடு வந்து ரேஸில் ஜெயித்தா அதிகமான விலை போகுதோ அதே மாதிரி இந்த ஆடும் ஜெயித்தா ரேட் வந்து இதோட ரேட்டே தனி ரேட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ராமநாதபுரத்தில் இருக்கிற கருத்தாட்டு காதினம். இது இந்த செம்மறி ஆட்டு வந்து அழிஞ்சிட்டு வர ஒரு இனமாக இருக்குது. இந்த ஆடு வந்து அழிஞ்சிய விடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு ஆடு இது கிடாய் கிடையாது ஆடு வாங்கி நாங்கள் வளர்த்துட்டு வரோம். இதை வந்து அடுத்து குட்டி போடுற மாதிரி இருக்குது. இந்த ஆடு வந்து கொம்பு கிடையாது. இதுக்கு நம்ம கிட்ட வந்து ஈஸியாக பழகக்கூடிய ஒரு இதாக இருக்கும். 2 நாள் இதுக்கு நீங்கள் இற வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டலேயே சுற்றி வரும். ஈஸியாக எல்லாத்தையும் பழகிடும் இந்த ஆடு. இது வந்து அழிய விடக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக இந்த ஆடை வந்து நாங்கள் வளர்த்துட்டு வரோம். இந்த ஆடு வந்து அஸ்ஸாம் இன ஆடு. இதுக்கு நம்ம ஊரில் வந்து கட்டாடும்பாங்க. இந்த ஆடு வந்து நம்ம கிளைமேட்டுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றப்பில் இருக்கா வளராது அப்படிங்கிறக்காக யாருமே வாங்குறது கிடையாது ஆர்வப்பட்டு. நாங்கள் இந்த 2 ஆடும் மலைப்பிரதேசத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வரும்போது இதோட ரேட் வந்து 10,000 ரூபா. இப்போ இது இனப்பெருக்கம் செஞ்சுருக்கு. இப்போ 2 குட்டியை மட்டும் நாங்கள் விற்றோம்னா குறைஞ்சது 20,000 ரூபாய்க்கு விற்றுருவோம். இதோட இனப்பெருக்கம் வந்து நம்ம நாட்டு ஆடுகள் மாதிரியே தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும். குட்டி போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா நம்ம வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியானது. இதுலேருந்து நம்ம பால் கூட நம்ம வீட்டுக்கு தேவையான பால் அதுலேருந்து தாராளமாக ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் வரைக்கும் குட்டிக்கு போக மீதி 1.5 லிட்டர் வரைக்கும் கறந்து எடுத்துக்கலாம் ஆட்டிலேருந்து. அதையும் விற்பனை பண்ணோம்னா நம்மளுக்கு அதுவும் வந்து ஒரு வருமானமாக இருக்கும் இந்த ஆட்டில் மூலமாக. இதுக்கு வந்து பராமரிப்பு செலவுன்னு அதிகமாக கிடையாது. வெளியில் விட மாட்டோம். நாட்டு ஆடுகள் மாதிரி வெளியில் விடாமல் நாங்கள் பண்ணைக்குள்ளே வச்சே பார்த்துக்குறோம். பண்ணைக்குள்ளேயுமே அதிகமாக கட்டி போகிறது கிடையாது. அதுவாகவே சுதந்திரமாகவே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஆடுகள்னால எந்த தொந்தரவுமே கிடையாது. ஈஸியாக வளர்க்கலாம். பண்ணைகளில் தான் வச்சு வளர்க்கணும் கிடையாது. இதை வந்து நீங்கள் வீடுகளில் வச்சுமே செல்லப்பிராணிகளாக வளர்க்கலாம். நாய் பூனை வளர்க்குற மாதிரி இந்த ஆடுகள் வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இதுவாக தான் இருக்கும். என்னுடைய பள்ளிப்பருவ படிப்பு ஃபுல்லாக நான் வந்து விடுதியில் தங்கி தான் படித்தோம். அப்போ வந்து ஆடு மாடுகளை பற்றி அதிகமாக எதுவுமே தெரியாது. அதிகமாக இல்லை எதுவுமே தெரியாது. எல்லாமே திருமணம் ஆன பிறகு வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி முடித்தேன். முடித்த பிறகு சரி ஆசிரியர் வேலைக்கு தான் போகணுங்கிறது இல்லாமல் சரி நம்ம வந்து வீட்டிலே சும்மா இருக்கிறது பதிலாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை விவசாயம் பண்ணோம். அதோட அதுலேருந்து இதை வர கடலை செடிகளை இதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தா இப்போ ஆடு மாடி வாங்கி வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு எங்களுக்கு. அதோட வெள்ளை ஆடுகள் வந்து நம்ம ஏரியாவில் தாராளமாக ஈஸியாக கிடச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு 10 ஆடுகள் மட்டும் வாங்கினோம். வாங்கி அதுலேருந்து இப்போ உற்பத்தி பண்ணி என்கிட்ட 40 ஆடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரி வெரைட்டிஸாக நம்ம வளர்த்து பார்ப்போம் அப்படிங்கிறக்காக தான் இந்த அஸ்ஸாம் ஆடு செம்மறி ஆடுலாம் வாங்கி வளர்த்தது. இதுலேருந்து வர வருமானம் வந்து எங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த விதமான முன் அனுபவமும் கிடையாது. யாருக்கும் பார்த்து அந்த மாதிரி ஆடுக்கு ஒரு நாள் இற வச்சது கூட கிடையாது.
திருமணத்துக்கு அடுத்து அதை முடித்த பிறகு இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்த பிறகு மாட்டு ஆடு எல்லா பராமரிப்புமே நானே பார்த்துக்கிறேன். மாடுகளுக்கு வந்து டெய்லி காலையில் 5 மணிக்கெலாம் பண்ணைக்கு வந்து பால் கறக்கிறது நான் தான் செய்வேன், நான் தான் செய்வேன். அதேமாரி ஆடுகளை வந்து வெளியில் இறக்கி அனுப்பி விடுறது, அதுக்கு இற வைக்கிறது, திரும்ப வந்து அடைக்கிறது எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 4-5 தடவை என்னுடைய வீடு வந்து இதுலேருந்து 1 கிலோமீட்டர் போனோம், அங்கேருந்து டெய்லி 4 தடவை வருவோம் பண்ணைக்கு வந்து ஆடு மாடு வந்து அடைக்கிறத அடைச்சிட்டு பால் கறக்கும்போது பால் கறந்துட்டு அதுக்கு தீவனங்களை வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போவோம். எனக்கு வந்து என்னுடைய இது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைங்க வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு 3 பிள்ளைங்களும் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷனில் தான் படிக்கிறாங்க. மூத்த பையன் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னோடய 2 பொண்ணுங்க டான் போஸ்கோவில் படிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டடீஸும் அவங்கள வெளியில் டியூஷனுக்கு அனுப்பாமல் அவங்களையும் நானே வந்து என்ன செஞ்சிடறேன், வீட்லேயே வச்சு பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு தேவையானது நானே செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு இந்த வேலையும் மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகளையும் நாங்களாகவே கவனிச்சுக்கிறோம். அதனால் வந்து பெரிய நம்மளுக்கு வேண்டிய வேலையை நம்மளே செய்யும்போது நம்மளுடைய வருமானம் வந்து முழுவதுமாக நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். வேலைகளுக்கு ஆள் வைக்காமல் பார்த்துக்கலாம். நம்மளாகவே படிச்சுட்டு இந்த தொழில் தான் செய்யணும், இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து விவசாயம் தான் புதிய ட்ரெண்டாகிட்டு வருது. அதனால் எல்லோரும் படித்து வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, இல்லட்ட குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, நீங்கள் வீட்டில் சும்மா இருக்க ஒரு 4 ஆடு வாங்கி வளர்த்தாலும் இல்லட்ட 1 மாடு வளர்த்தாலும் உங்களுக்கு அதிலேருந்து 1 மாதத்துக்கு வீட்டுக்கு செலவு போக உங்களுடைய ஆடம்பர செலவுக்கு தேவையான பணத்தை கூட நீங்கள் அதிலேருந்து சம்பாதிச்சுக்கலாம். இந்த ஆடு மாடு வளர்க்குறதுனால என்ன வருமானம் வருங்கிறது எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். இந்த இதிலேருந்து வர வருமானம் என்னுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகளுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் போக என்னுடைய வீட்டு செலவுக்கும் இதில் தான் எடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதை ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த பண்ண ஆரம்பித்து. இதிலேருந்து வந்த வருமானத்தை வச்சு தான் பக்கத்தில் ஹால் ஆஃப் லாக் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. இதை மற்ற ஆளுக்கு இல்லாமல் நாங்களாகவே சுயமாகவே பார்க்குறதுனால வந்து இதில் வந்து வர வருமானம் எங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்குது. என்னுடைய வந்து சோம்பேறித்தனமாக வீட்டிலே இல்லாமல் வந்து வேலை பார்க்குறதுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசுக்கும் திருப்தியாக இருக்குது. யாரையும் நம்பாமல் நாங்களே பண்ணுறதுனால எங்களுக்கு முழு திருப்தியாக அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதே மாதிரி நிறைய செய்யணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது. நான் என்னைய மாதிரி படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் அரசடி வண்டல் கிராமத்தில் காய்கறி சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் திருமதி முருகவள்ளி மற்றும் நாகவள்ளி ஆகியோருடன் நடைபெற்ற நேர்காணல் நிகழ்ச்சி இப்பொழுது பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுக்கா அரசடி வண்டல் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த ஊரில் பார்த்தா எல்லாம் ரொம்ப செழுமையாக தெரியுது. நான் பார்த்த வகையில் எல்லாமே எல்லா பயிர்களும் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா வாழை இருக்குது, அந்த சைடு பார்த்தோம்னாக்கா நிறைய காய்கறி பயிர்கள் தெரியுது, கத்தரி வெண்டை மிளகாய், அந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது. ரொம்ப செழுமையான ஊராக தெரியுது. நான் கேள்விப்பட்ட வகையில் எல்லாமே வந்து ராமநாதபுரம் மாவட்டம்னு சொன்னாக்கா ரொம்ப வறட்சியான பகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் ஊரை பார்த்தா செழிப்புமாக தெரியுது. இங்கே எப்படி நீங்கள்லாம் வந்து இப்போ என்னென்ன பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதில் என்ன எப்படி வருமானம் வருது? எங்கள் ஊரில் ரொம்ப விஷயம் வந்து கரும்பு, வாழை, தென்னை, இந்த வெண்டி, கத்தரி, இதுதான் நாங்கள் போட்டுக்கிட்டு வரோம். இப்போ கரும்புன்னு சொன்னாக்கா கரும்பு எப்படி நீங்கள் வந்து சாகுபடி பண்ணுறீங்க, எங்கே கரும்பு போய்கிட்டு இருக்கு? கரும்பு போட்டு இப்போ அழிஞ்சிருச்சு, அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ ரொம்ப போடுறதுனால வெண்டி, கத்தரி, இந்த வாழை மரம், தென்னை, இதுக்கு தான் நாங்கள் போடுறோம் சார். சரி, இப்போ வெண்டின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து வெண்டி எங்கே விதை வாங்குவீங்க, எப்படி? பரம்பூரில் தான் வாங்குவோம். பரம்பூரில் வாங்குவீங்க. வெண்டியில் வந்து இப்போ என்னென்ன ரகம் வந்து நீங்கள் வந்து பயிர் செய்கிறீங்க? ரகம் வந்து நாங்கள் வெண்டியும் கத்தரியும் தான் ரகம். வெண்டி கத்தரி தான். ஆமாம். பரமக்குடியில் வந்து நீங்கள் தனியார்கிட்ட வாங்குறீங்களா, இல்லை வந்து ஏதாவது ஆஃபீஸ்லேருந்து விதை? ஆஃபீஸ்லேருந்து தனியாரில் தான் வாங்குவோம். தனியாரில் தான் வாங்குவீங்க. விலை என்ன விலைக்கு, ஒரு கிலோ என்ன விலைக்கு வாங்குறீங்க, ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ வாங்கி? அண்ணனைக்கு என்ன ரேட் போடுறாங்களோ அந்த ரேட்டு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து எத்தனை ஏக்கர் வெண்டி பயிர் செய்கிறீங்க? அரை குறுக்கும் போடுறோம். அரை குறுக்கும். ஆமாம், அரை ஏக்கர் கத்தரி, அரை ஏக்கர் வெண்டி. இப்போ அரை ஏக்கர் கத்தரினாக்கா கத்தரி எப்படி வந்து நீங்கள் வந்து பயிர் செய்வீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். உழுது நல்லா உழுது கிடக்கும், 2 வருஷத்துக்கு போட்டுருவோம். 1 வருஷம் கிடக்கும் உழுது, மறு வருஷத்தில் நாங்கள் கத்தரி நடுவோம். நீங்கள் கத்தரி எவ்வளோ சாகுபடி பண்ணுறீங்க? அரை குறுக்கும் சார். அரை ஏக்கர் பண்ணுறீங்க. அரை ஏக்கர் வந்து எப்படி, அது வந்து நிலத்தை வந்து எப்படி வந்து தயார் பண்ணுறீங்க? நல்லா உழுது போட்டிருப்போம். போட்டுட்டு பக்கத்தில் பாவி வைப்போம் விதைய. பாவி வச்சு 1 மாதத்துக்கு பின்னாடி பக்குவம் பண்ணி பார் போட்டு 5 அடிக்கு 8 வச்சு பார் போட்டு நடுவோம் சார்.
நல்லா உழுது வைப்போன்றீங்க. உழுதுனாக்கா எத்தனை சால் உழவு ஓட்டுவீங்க? எப்படி வந்து அதை வந்து நல்லா மண்ணு வந்து பொல பொலன்னு இருக்கிற மண்ணு பொழு பொழுன்னு தக்கனா உழுவோம் சார் அது. சரி, அப்போ வந்து இப்போ பார் போடணுன்னாக்கா எத்தனை அடிக்கு ஒரு பார் போடுவீங்க? அஞ்சு அடிக்கு சார், அஞ்சு அடிக்கு ஒரு பார் போடுவோம். ஒரு பார் போடுவீங்க. சரி, விதை வந்து நாற்று வந்து நீங்கள் நாற்று விட்டு நடுறீங்களா இல்லை விதை நாற்று வாங்கி வந்து நடுறீங்களா? விதை நாங்களே எடுத்துக்கிறோம் சார் அது. கத்தரி விதை நாங்களே எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறீங்க? நீங்கள் நாற்று விடுறீங்களா? ஆமாம், நாற்று பாவி தான் நடுவோம். சரி, நாற்று பாவி நாற்று பாவறீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை வந்து விடுறீங்க? அது எத்தனை நாள் நாற்று விடுவீங்க? காய்க்கில் விதை பாவுவோம், அரை ஏக்கருக்கு காய்க்கில் விதை பாவுவோம். ஒரு மாதம் செண்டு அதை அரிச்சு மறுபடியும் நடுவோம். ஒரு மாதம் சேர்ந்து நடுவீங்க. அப்போ நடுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன உரம் அடியில் வந்து என்னென்ன உரம்? டிஏபி போடுவோம், எரு சாணி ஏக்கருக்கு அடிப்போம். அது அடி உரம் போட்டு தான் நடுவோம் சார். நடுவீங்க, எத்தனை வண்டி எரு அடிப்பீங்க? எத்தனை எவ்வளோ உரம் டிஏபி எவ்வளோ உரம் போடுவீங்க? டிஏபி ஒரு முடை போடுவோம், எரு ஒரு வண்டி ரெண்டு வண்டி அடிப்போம் சார் ஏக்கருக்கு தக்கன. இங்கே எரு அடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா மாடல் மாடு எங்கள் மாடு இருக்குது சார். மாடு இருக்கு. எரு நம்ம வந்து மாட்டு சாணம் மட்டும்தானா அல்லது வந்து இப்போ இதெல்லாம் ஆடு ஆடு ஆட்டு புளிக்கலாம் ஆடுகள்லாம் இருக்கு? ஆட்டு புளிக்கலாம் இருக்கு. சரி, ரைட்டு. மேல் உரம் எப்போ போடுவீங்க? மேல் உரம் 15 நாள் செண்டு ரெண்டு களை எடுத்து பின்னாடி மேல் உரம் போடுவோம். மேல் உரம் போடுவீங்க. மேல் உரமாக என்ன உரம் போடுறீங்க? இந்த டிஏபி பாட்டாம்பாசு நைட்ரேட்டு நாங்களா விருப்பப்பட்டு இந்த உரமும் வாங்கிட்டு வந்து போடுவோம். செடி எவ்வளவு தக்கனை இருக்கோ அது தக்கனை பார்த்து வாங்கி வந்து போடுவோம். அதுக்கு தக்கனை வாங்கி வந்து போடுவீங்க. சரி, முதல் பறி வந்து எத்தனை நாள்ல எத்தனை நாள்ல வந்து முதல் பறி பறிக்கிறீங்க? முதல் பறிக்கு காயை பொறுத்து இருக்கு சார். அதனா காய்க்கிறது பொறுத்து இருக்கு. 10 கிலோ 8 கிலோ முத போதும் பறிக்கும் போது பறிப்போம். 10 கிலோ 8 கிலோ பறிப்போம். அப்புறம் அடுத்தடுத்து நாங்கள் எவ்வளவு பக்குவம் பார்க்குறோமோ கஷ்டப்படுறோமோ அதுக்கு தக்கனை அதுக்கு தக்கன வரும். இப்போ முதல் பறி படிச்சு அடுத்த பறி எத்தனை நாள் கழிச்சு பறிப்பீங்க? நாலா நாத்து படிப்போம் சார். மறுபடியும் 4 நாள் விட்டு 5-ஆம் நாத்து இறங்கிடுவோம். அஞ்சா நாத்து இறங்குவீங்க. கத்தரிக்காய்க்கு வெண்டிக்காய்க்கு 1 நாள் விட்டு 1 நாள் பறிக்கணும். சரி, கத்தரிக்காய் 5 நாளைக்கு ஒரு தடவை எத்தனை கிலோ கிடைக்கும்? 5 நாளைக்கு ஒருக்கா முத பருப்பு 10 கிலோ 10-12 கிலோ வரும், 15 கிலோ வரும். அப்புறம் அடுத்து 20 கிலோ 25 கிலோ அப்புறம் ஒரு சிப்பமான 30 கிலோ வந்துடும். அப்படி வரும் சார். அரசாங்கத்தில் வந்து நிறைய குழுக்கள் உருவாக்கியிருக்காங்க, மகளிர் குழுக்கள். அந்த மாதிரி ஏதாவது குழுக்கள் வந்து உங்கள் ஊரில் செயல்படுதா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் இல்லை சார். ஏன் பண்ணல? நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா துறையிலுமே வந்து குழுக்கள் இருக்குது. வேளாண்மை துறையிலும் இருக்குது, தோட்டக்கலை துறையிலும் இருக்குது, பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லேயே வந்து குழுக்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து உங்கள் ஊரில் வந்து நீங்கள் அது சரியாக வந்து உங்கள் இன்னும் வந்து நிறைய எல்லாத்திலும் விளம்பரம் பண்ணுறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம்? அதெல்லாம் இல்லை சார், எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இதை விற்கிறது வந்து எப்படி வந்து நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து எப்படி போய் விற்கிறீங்க? நாங்களாக தான் சார் கொண்டு போடுவோம். விலை விலை நிர்ணயம் விலை அண்ணன்னைக்கு உள்ள விலை சார். அண்ணன்னைக்கு அண்ணன்னைக்கு உள்ள ரைட்டு. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போய் எந்த மார்க்கெட்டுக்கு எடுத்து போகிறீங்க? எந்த எந்த என்ன ஒரு மார்க்கெட்டுக்கு போகுது? இங்கே ராமநாதபுரம் மார்க்கெட்டு. விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க உங்கள் காய்கறிக்கு? காய்கறிக்கு அதே அண்ணன்னைக்கு 20 கிலோ 20 ரூபா போகும், 15 ரூபா போகும் மார்க்கெட்டு விலை. அண்ணன்னைக்கு விலை சார் அது. அண்ணன்னைக்கு விலை. ரைட்டு. இப்போ அப்படின்னாக்கா வந்து வித்ததும் உடனே வந்து இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ எத்தனை மணிக்கு இங்கே பறிக்கிறீங்க? எத்தனை மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் சேருது? காலைல 6 மணிக்கு வயலுக்கு போவோம் சார். 9 மணிக்கெலாம் வந்துடுவோம் வீட்டுக்கு. இங்கே போய் அங்கே ராமநாடு 10 மணிக்கு போவோம். 12 மணி 1 மணி ஆகும் சார் நாங்கள் வர்றது. 1 மணி ஆகும் வீட்டு வர. அது போன உடனே அங்கே எடை போட்டு முடித்து உங்களை வந்து உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? 11 மணி 11:30 சார். 11:30 ஆகிடும். அண்ணனைக்கு காசு கொடுத்துட்றாங்களா? கடன் ஏதாவது வைக்கிறாங்களா? கடனும் வைப்பாங்க, காசும் கொடுப்பா சார். அது பொறுத்துக்க முடியாது. காய் போகிறத பொறுத்து இருக்கு. காய் போகிறத பொறுத்து இருக்கு. வண்டி இந்த வேன் வந்து எப்படி வாடகை எப்படி இது பண்ணுறீங்க? வேன் வச்சு எடுத்து போகிறீங்க இல்லையா? அதை வாடகையெல்லாம் எப்படி இது பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணிக்கிறீங்க? 20 ரூபா ஒரு சிப்பத்துக்கு வாங்குவோம். ஆளுக்கு 20 ரூபா 40 ரூபா கொடுக்கணும். 40 ரூபா கொடுக்கணும். ஒரு சிப்பத்துக்கு 20 ரூபான்னு கணக்கு பண்ணி எத்தனை சிப்பம் போதோ அத்தனை சிப்பத்துக்கு வாடகை எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவீங்க. கொடுத்து இப்போ அங்கே போன உடனே வாடகை வந்து அங்கே காசு வாங்கிக்கிட்டு வந்து இங்கே எல்லாம் காசு கொடுத்துருவீங்க, அப்படி தானே? சரி, ரைட்டு. இதோ கத்திரிக்காய் பொறுத்தவரையில் வந்து இப்போ என்ன விலை போயிட்டுருக்கு? இப்போ 15 ரூபா 15 ரூபா போகுது. நீங்கள் வந்து மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு விலையை இது பண்ணிங்கனாக்கா எப்படியா இருந்தாலும் வந்து விலை, அதாவது அதுக்கு தான் வந்து அந்த குழு எதுக்கு நாம் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு நபர் போய் விலை கேட்குறதுக்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக போயிட்டு, இப்போ நீங்கள் வந்து 50 கிலோ கொடுப்பீங்க, இன்னும் 10 பேர் சேர்ந்தால் 500 கிலோ ஆகிடுது, இதே 100 பேர் சேர்ந்தாக்கா 5 டன் ஆகிடுது.
அதுக்கு தான் அந்த இந்த குழு வந்து குழு அமைக்கணும்னு சொல்றதே நோக்கம் அதுதான். அப்போ அப்படி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து விலை வந்து நமக்கு இன்னும் நல்ல விலை கிடைக்கும். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.